ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளசை இப்ராஹிம். நீங்கள் நம்மளோட எபிசோட் V3 ஃப்ரெண்ட்ல ஆஃப்டர் மார்க்கெட் வைசர் ஒன்று மாட்ட போகிறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைசரை கழட்டிட்டு மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மாதிரி ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டணும். நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவை கழட்டணும். கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூவை கழட்டிடணும். இதை கழட்டிட்டு இந்த நபர் பிளேட் தனியாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எட்டா நம்பர் ஸ்க்ரூ இது போட்டு இந்த நாலு இதையும் கழட்டும். ஸோ இந்த நாலு இதையும் கழட்டும் போது இந்த வயசு தனியாக வந்துடும், நபர் பிளேட் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும், ஹோல்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கழட்டுறது எப்படின்னு பார்த்து கழட்டி காமிச்சிட்றேன். ஆள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நானே லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இல்லை நாலு ரப்பர் பூசுமே இருக்கும், இதை கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இந்த ரப்பருக்குள்ளே வச்சுட்டு நட்டு இருக்கும், 8mm நட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நம்பர் பிளேட் மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வைசர் மாட்டிகிட்டு வந்துட்டு ஸோ வைசர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை இந்த ரப்பர் புஸுக்குள்ளே ஒரு நட்டுமே இருக்கும், போல்ட்டுமே இருக்கும், அதில் நம்ம நட்டு வச்சு டைட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒன் சைடு பிரேக்கை பிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஷோரூமில் கிடைக்கும், ரேட் கம்மி தான் வரும். அது ஒரு நாலு பீஸ் வாங்கி நாலையும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும். வைசர் மாற்றும் போது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும். இது உடஞ்ச வைசரு இல்லை, சென்ட்ரல் ஒரு ரெண்டு ஹோல் பார்த்திங்கன்னா இருக்காது. என்னோடய நம்பர் பிளேட்டில் உள்ள கிளாம்பை வச்சு பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹோல் போட்டேன். ஸோ இதனால் என்னோடய நம்பர் பிளேட்டையும் இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் பிளேட்டுக்காக தனியாக மக்கால் கிளாம் மாட்ட தேவை இருக்காது. ஸோ இதை மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். புதுசாக வாங்குற வயசுக்கும் இதே மாதிரி நம்ம ஹோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாட்டமும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட வைசரை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கோவில்பட்டி சிவசக்தி ஆட்டோ ஷோல இருந்து வாங்கியிருந்தோம். இல்லை 8mm நட்டு கொஞ்சம் நஷ்டம் இருந்துச்சு, ஸோ அதுவும் பூசு வாங்கியாச்சு. இந்த ரப்பர் பூசியும் பூசே வாங்கிட்டேன். ஸோ நாலு செட்டு நாலு செடிக்கு உள்ள அதை நானே வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து இந்த ரப்பர் பூசாவில் வச்சுட்டு இந்த நட்டு வச்சு டைட் பண்ணும்போது இந்த ரப்பர் கொஞ்சம் பெருசாகி உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வைசரில் வந்து அதை வந்து ஹோல்ஸ் ரெடி பண்ணிட்டு நான் போன இதில் சொன்ன வீடியோ சொன்ன மாதிரி நாலு ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து வயசில் வந்து டேரக்ட் ஃபிட் பண்ணிக்கலாம், நம்பர் பிளேட்டையும் டேரக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். வாங்க ஃபிட் பண்ணால் எப்படின்னு காமிக்கிறேன். அதில் உள்ள பழைய ரப்பரை பார்த்தோம்னா பெய்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம புது ரப்பர் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு நாலு ரப்பரையும் புது ரப்பரை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் நான் சொன்ன மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹோல்ஸ் நான் போட்டிருந்தேன் பார்த்துப்பீங்க. அதேமாதிரி இந்த வயசில் நான் மாட்டிட்டேன். ஸோ இதில் நம்பர் பிளேட் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவில் நம்ம நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதனால் நமக்கு இந்த வைசர் மாட்டும் போது எக்ஸ்ட்ராவாக அந்த மக்காடில் நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு கிளாம்ப்லாம் வாங்கணும் தேவையில்லை. ஸோ இதே இதிலே நம்ம நம்பர் பிளேட் ஒரிஜினல் நம்பர் பிளேட்டே இதில் மாட்டிக்கலாம். ஸோ இதில் ஸ்டிக்கரிங் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. இல்லை நம்ம தேவைனா வேறு மாதிரி வேறு ஸ்டிக்கர்ஸ் தேவைன்னா ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல நம்பர் பிளேட் நமக்கு எப்பயும் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது பார்க்குறதுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம வைசரை மாட்டி முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.